பொய்யன் முசைலாமாவன கொண்டுட்ட பொய்யன் முசைலாமாவன கொண்டுட்ட மனிதர்களையே மிக சிறந்தவரான ஹம்சாவை நான் தான் கொன்னேன். அதுக்கு பதிலா மனிதர்களையே கெட்டவனான முசைலாமாவை நான் தான் கொன்னேன். இனி நான் மத்தவங்களுக்கு சமமான ஒரு மனுஷனா நடமாட முடியும். நான் இப்ப ஹம்சாவோட கொலையாளி இல்ல. எங்களை முதல்ல கிராமவாசிகள் சூழ்ந்துட்டாங்க. நாங்க பின்வாங்கணும். ஆபத்தான சூழல்னால நாங்க இப்படி பண்ண வேண்டியதா போச்சு. அப்புறம்தான் காலித் அவங்கவங்க அணியில அவங்கவங்க கொடிக்கு கீழே நின்னு சண்டை போட்டா போதும்னு சொன்னாரு. இதனால ஒண்ணு அசிங்கமா போயிடும்னு யாரும் ஓடல. அல்லாவோட உதவியும் வெற்றியும் எங்களுக்கு கிடைச்சது. இறை தூதரின் கலீஃபாவை நான் சாட்சி சொல்றேன். காலித் முழு மனசா ஷஹாதத்தை அடைஞ்சே திறனும்னு கடுமையா முயற்சி பண்ணாரு. வெற்றி கிடைக்கிற வரைக்கும் பின்வாங்க. நாங்க சொல்லிக்கிட்டே இருந்தோம். நாங்க சொல்றத கொஞ்சம் கேளுங்க காலித். நீங்க எங்க படைக்கு தளபதியா இருக்கீங்க. எதிரிகள் கிட்ட இவ்வளவு நெருக்கத்துல போக வேண்டாம் தடுத்தோம். உங்களை இழந்துட்டா நாங்க பலவீனம் ஆயிடுவோம் கெஞ்சினோம். அதுக்கு அவர் சொன்னாரு, நீங்க சொல்ற விஷயம் எனக்கு நல்லா தெரியும், என்னால பொறுமையா இருக்க முடியாது, முஸ்லிம்கள் தோத்துட்டா என்ன பண்றதுன்னு கேட்டாரு. எதிரிகள் கையால எங்கள்ல யாராவது கொல்லப்பட்டு சகாத தடையறதா இருந்தா நிச்சயமா அதுல காலித் தான் முதல் நபரா இருந்திருப்பாரு. அண்ணா ஜைத் பின் கதாப் எப்படி இருக்காரு? அவர் ஆசைப்பட்ட சகாதத்தை அல்லாஹ் அவருக்கு கொடுத்துட்டான். அவரை சாக விட்டுட்டு நீ உயிரோட வந்துட்டியா? உன்னை நினைச்சு உனக்கே வெக்கமா இல்ல? சகாதத் ஆகணும்னு அவர் கேட்டதை அல்லாஹ் ஏத்துக்கிட்டான். நானும் கொல்லப்படணும் தான் எவ்வளவு முயற்சி பண்ண. ஜைத் பின் கத்தாப்புக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும். ரெண்டு காரியத்துல என்னை முந்திட்டார். இஸ்லாத்தை ஏற்றதும் ஷஹாதத்தானதும். Thank you.
அவரு ரொம்ப கடுமையா போரிட்டு ஏராளமான எதிரிகளை அவர் கொண்டாரு. முசேலமாவோட தளபதி இப்னு அன்ஃபு அந்த கொடியவனை இவரே தன் கையால கொன்னாரு. வல்லாகிய நினைவுகள் அவர் என்னைக்கும் இருப்பார். கௌசர் தடாகத்தில் இறை தூதரை நான் சந்திக்கும் போது அவரும் என் கூட இருப்பார். மென்மையான மனசு கொண்ட மனிதர் அவர். விசுவாசத்துக்கு பெயர் பெற்றவர். சிறு வயதிலிருந்தே எனக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டே இருப்பார். நான் கொடுமைக்காரனா இருந்தேன், அவர் மென்மையானவரா இருந்தார். அப்துல்லா, யாமா மால கொல்லப்பட்டுட்டானா? எதுக்காக அழற அபு ஜந்தல்? அல்லாதான் உன் சகோதரனுக்கு சகாதத்தை கொடுத்துட்டான். இன்ஷா அல்லாஹ், அவன் இப்ப நம்மளை விட சிறந்தவர்கள் கூட இருக்கான். நம்மளை விட சிறந்த ஒரு வாழ்க்கையை நோக்கி போயிருக்கான். நம்ம நிலைமையை நினைச்சுதான் நாம் ஆளணும். மீதி இருக்கிற வாழ்க்கையில நமக்கு என்ன விதமான சோதனைகளும் அல்லாஹ் தரப்போறானோ தெரியல. இனி நம்ம என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். அவன் எப்பவும் நம்மளை விட ஒரு படி முன்னாடியே இருந்திருக்கான். அவன் ஒரு முடிவை எடுத்துட்டானா அதில் ஏற்படுற விளைவுகளை அவன் பொருட்படுத்தினதே கிடையாது. அவனுக்கு தெரிஞ்சதை உடனே செஞ்சிருவான். நாம ஏன் இங்கே மக்காவில் உட்காந்துட்டு இருக்கணும்? மதினால அங்கே கலீஃபாவோட உத்தரவின் பேரில் போர் நடந்துட்டுருக்கு. நானும் அவங்களோடவே சேர்ந்து தங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இறை தூதரோட கலீஃபா ஏதோ ஒரு போரில் என்னையும் அனுப்பி வைக்கட்டும். நான் அவன் கூட போய் சேர்ந்துடுறேன். இந்த பாதையில நானும் உன் கூட இருக்கேன் அபிஜந்தல். என்னோட மகன் அப்துல்லாவோட பாதையில நானும் வரேன். அல்லாஹ் அவன் மேல அருள் புரியட்டும். அபுஜந்தல், ஒரு வழியா அப்பாவோட சிறையில இருந்து இன்னைக்கு நீ விடுதலை ஆயிட்ட. ஆமா, அப்பாவுடைய சிறையில இருந்து வெளியே வந்துட்டேன். அப்பாவோட சிறையில இருந்து வெளியே வந்துட்டேன். அபுபக்கர் அவர்களே, யமாமால நடந்த போர்ல குரானுடைய அறிஞர்கள் ஏராளமான பேர் கொல்லப்பட்டாங்க. இப்படியே போயிட்டு இருந்தா வரப்போற போர்ல இன்னும் ஏராளமான உயிரிழப்புகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, குரானை ஒன்னா சேர்த்து ஒரே புத்தகமா தொகுத்துடலாம்.
ஏன்னா இப்ப அது எலும்புகள்லையும் தோள்கள்லையும் மரத்துண்டுகள்னு பலவிதமான முறைகள்ல சேமிச்சு வைக்கப்பட்டிருக்கு. இறை தூதர் செய்யாத ஒரு காரியத்தை என்னால எப்படி செய்ய முடியும்? வல்லாகி இது ஒரு நல்ல காரியம். அல்லாஹ் அதை பாதுகாக்கும் பொறுப்பு எடுத்திருக்கிறது உண்மைதான். அதை பாதுகாக்க சாதனங்களை ஏற்படுத்துறதும் மனிதர்களுடைய முயற்சிகளை செயல்படுத்துறதும் அல்லாதான். ரொம்ப நாளா என் மனசுல அரிச்சுக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் இது. யமாமாவில நம்முடைய தோழர்கள் கொல்லப்பட்ட செய்தியை கேள்விப்பட்டப்பவே இந்த எண்ணத்தை அல்லாஹ் என்னுடைய உள்ளத்துல போட்டான். இதுதான் சரி பல்லாகி, இது நல்ல காரியம். தைரியமா செய்யுங்க அபுபக்கர். இது ஒரு அழகான யோசனை. இதன் மூலம் குரான் பாதுகாக்கப்படும். இதை ஒண்ணு சேர்க்கிற பொறுப்பை யார் கையில ஒப்படைக்கலாம்? ஜைத் இப்னு சாபித், மிகவும் நம்பிக்கையான புத்திசாலி இளைஞர், இறை தூதருக்கு இறை செய்தி எழுதிக்கிட்டு இருந்தவர். இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இப்போ எப்படி உணர்றீங்க? நான் இப்போ ஒரு முஸ்லீம், எல்லா புகழ் இறைவனுக்கு. அந்த விவகாரம் எல்லாம் அப்பவே முடிஞ்சு போச்சு. உமர், உன்னோட அந்த பழைய நண்பன் கதை என்ன? யார கேக்குறீங்க? அந்த துலைஹாவை கேக்குறீங்களா? அவ இப்போ கல்பு குலத்தோட சேர்ந்து தங்கிட்டானா? அவனும் இப்போ இஸ்லாத்தோட பக்கம் திரும்பி வந்துட்டான். ஜோஷியம் சொல்றதை நிறுத்திட்டானா? அதை வச்சு சில விஷயங்கள் அடையிறதுக்காக அப்படி பண்ணான். ஆனா அவனால அவன் ஆசைப்பட்டதை அடைய முடியல. அப்புறம் வேற வழி இல்லாம சத்தியத்தை ஏத்துக்கிட்டா என்ன மாதிரியே? இப்ப எதுக்கு இங்க வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? எங்களுக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு ஒப்புதல் தேவைப்படுது. அபுபக்கர் வாங்கிட்டு வர சொன்னார். முதல்ல விஷயத்தை சொல்லுங்க. ஏதோ நானும் என்னோட இந்த தோழரும் இறை தூதரோட கலீஃபாவை சந்திக்கிறதுக்காக போனோம். அவர்கிட்ட நாங்க எங்க ஊர்ல எதுக்கும் உதவாத ஒரு தரிசு நிலம் இருக்கு, அதுல புல்லு கூட முளைக்கிறது இல்ல. நீங்க மட்டும் பெரிய மனசு பண்ணி அதை எங்களுக்கு கொடுத்தா எங்களால முடிஞ்ச ஏதோ ஒரு விவசாயத்தை பண்ணி அதை பயன் தரக்கூடிய நல்ல நிலமா சீரமைச்சிடுவோம் கேட்டோம். உடனே அவர் பக்கத்துல இருந்த தோழர்கள் கிட்ட ஆலோசனை பண்ணி இவங்க சொல்றது சரியான்னு கேட்டார். அப்புறம் உடனே ஒரு பத்திரமா அதை எழுதி பக்கத்துல இருந்தவங்க கிட்டயும் ஒரு கையெழுத்து வாங்கினாரு. ஆனா ஒரு நிபந்தனை, உமரோட ஒப்புதல் இருந்தா மட்டும்தான் இது செல்லுபடி ஆகும்னு சொன்னாரு. உங்ககிட்ட ஒப்புதல் வாங்குறதுக்காக அவர் எங்களை அனுப்பி வச்சாரு. நாங்களும் உங்ககிட்ட வந்துட்டோம். அவர் அப்படியா சொன்னாரு? எங்க அதை கொஞ்சம் காட்டு பார்ப்போம். அல்லாஹ்வுடைய மிகவும் வலிமையான நிலைமையில இருக்கு. இங்கிருந்து போய் மக்களுக்கு பயன்படுற மாதிரி நற்செயல ஈடுபடுங்க. போர்னு வரும்போது பின்னாடி போயிடுறீங்க, கனிமத்துக்கு மட்டும் முன்னாடி வந்துடுறீங்க. நீங்க எங்க கிட்ட ரொம்ப கடுமையா நடந்துக்கிறீங்க. இறை தூதரின் கலீஃபா கிட்ட போய் உங்க மேல நான் புகார் கொடுப்பேன். இங்க யார் கலீஃபா, நீங்களா இல்ல உமரா? இந்த ஆள் என்ன சொல்றான்? அன்னைக்கே ஒத்துக்கிட்டு இருந்தா அவர் தான் கலீஃபா வந்திருப்பாரு. எந்த அடிப்படையில் அந்த நிலத்தை இந்த ரெண்டு பேருக்கும் கொடுத்தீங்கன்னு சொல்ல முடியுமா? இது உங்களுக்கு மட்டும் சொந்தமான நிலமா இல்ல முஸ்லிம்கள் எல்லாருக்கும் சொந்தமானதா? முஸ்லிம்கள் எல்லாருக்கும் சொந்தமானது. முஸ்லிம்களோட அந்த நிலத்தை தூக்கி இவங்க ரெண்டு பேருக்கும் கொடுக்கற அதிகாரம் உங்களுக்கு எங்கிருந்து வந்தது? நான் இவங்க எல்லார்கிட்டயும் தான் ஆலோசனை பண்ணேன். இவங்க தான் இப்படி ஒரு யோசனையை கொடுத்தாங்க. இந்த நிலம் யாருக்கெல்லாம் சொந்தமோ அந்த முஸ்லிம்கள் எல்லார்கிட்டயும் நீங்க இதை பத்தி ஆலோசனை பண்ணீங்களா? ஏன்னா இந்த நிலம் எல்லா முஸ்லிம்களுக்கும் சொந்தமான ஒண்ணு. நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன், இந்த பொறுப்பை என்னை விட சிறப்பாக உங்களால் செய்ய முடியும்னு. ஆனால் நீங்கள் மறுத்துட்டீங்க. வலுக்கட்டாயமாக என் வேலை இந்த பதவியை திணிச்சிட்டீங்க. அல்லாவுக்கு எல்லா புகழும். அந்த பொறுப்பை என்னை விட சிறந்த ஒரு மனிதர் மேலே தான் நான் போட்டிருக்கேன். இறை தூதருக்கு பிறகு மனிதர்களிலேயே சிறந்தவர் அபுபக்கர் சித்திக். Thank you.
இது முசன்னா பின் ஹாரிஸ் எனக்காக எழுதி அனுப்பின செய்தி. பஹ்ரைன்ல மதம் மாறினவங்களுக்கு எதிராக இப்னு ஹல்ரமி கூட சேர்ந்து ரொம்ப வீரமா செயல்பட்டது நமக்கெல்லாம் தெரியும். இப்போ அவர் அங்கிருந்து திரும்பி வந்துட்டாரு. மதம் மாறினவங்க கூட போர் முடிஞ்ச பின்னாடி அவர் அங்கேயே இருக்கல. மதம் மாறினவங்களுக்கு உதவி செஞ்ச பாரசீகத்தை நோக்கி அவர் புறப்பட்டு போயிட்டாரு. அவர் அங்க தொடர்ந்து போர் புரிஞ்சுகிட்டு இருக்காரு. அவங்க பகுதிகளில் தொடர்ந்து முன்னேறி போய்கிட்டே இருக்காரு. இப்போ அவர் ரெண்டு ஆறுகள் இருக்கிற இடம் வரைக்கும் போயிட்டாரு. டைக்ரிஸ் மற்றும் யூப்ரட்டிஸ் ஈராக்கோட ரெண்டு பகுதியிலையும் அவர் முகாமிட்டு இருக்காரு. இதனால பாரசீகத்தால் அவரை தாக்க முடியாது, ஈராக்ல இருக்கிற அரபுகளும் தாக்க முடியாது. இதெல்லாம் அவரே யோசிச்சு பண்ணியிருக்காரு. இந்த கடிதத்தில் அவர் எழுதியிருக்காரு, என்னை இந்த பகுதிக்கு அமீரா நியமிச்சிருங்க. பாரசீகத்தில் நான் இருக்கிற இந்த இடத்துக்கு சேர்த்து அப்போதான் நிலைமையை சமாளிக்க முடியும். நீங்களா என்ன சொல்றீங்க? எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் ரொம்ப நல்ல மனிதர், தூய்மையான நடத்தைக்கு சொந்தக்காரர். அவர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல, அவர் குளமும் சாதாரணமானதல்ல. உலகத்துடைய ஆசையின் காரணமா இந்த பதவி அவர் கேட்டிருக்க மாட்டார். ஏற்கனவே அவரோட குலத்துக்கு அவர்தான் தலைவரா இருக்காரு. கலீஃபாவோட அங்கீகாரத்தோட தலைவரா நியமிக்கப்பட்டா நல்லா இருக்கும்னு விரும்புறாரு. இதனால மக்களும் அவர் தலைமையில நின்னு போரிடுவாங்க. நம்ம எதிரிகளுக்கு எதிராக உங்ககிட்ட இருந்து கூடுதலா உதவிய வாங்கவும் முடியும். பாரசீகம் கிட்ட இருந்து ஈராக்கை இவர் ஜெயிச்சதால அவங்க எப்ப வேணாலும் பதிலடி கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் உள்நாட்டு பிரச்சனையில பாரசீகம் மாட்டிக்கிட்டு இருக்கு. முசனாவுக்கு இன்னொரு ஆபத்தம் காத்துக்கிட்டு இருக்கு. அல்ஹீராவோட மற்ற பகுதிகளையும் அவர் ஜெயிச்சிடுவார்னு நினைச்சு எதிரிங்க அவரை தாக்க வருவாங்க. அவரால் நிச்சயமா சமாளிக்க முடியாது. இந்த சின்ன படையை வச்சுக்கிட்டு அவரால் பாரசீகத்தை போய் தாக்கவும் முடியாது. நாம ஒரு பெரிய படையை தயார் பண்ணியே ஆகணும். அப்பதான் அவங்க ஆக்கிரமிச்சு இருக்கிற பகுதிக்கு போய் அவங்களோட மோத முடியும். அப்பதான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதி முழுமை அடையும். ஆமா இறை தூதரின் கலீஃபாவே, இது சரியான யோசனை. அதுவும் இல்லாம இது சரியான நேரமும் கூட. அரபு தீபகற்பம் முழுக்க இப்ப அல்லாவின் கட்டளைதான் ஆளுது. இஸ்லாத்துக்கு முன்னடிந்த நிலைமை இப்ப இல்ல. நம்ம வீரர்கள் போரிடத்துல இப்ப ரொம்பவே தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அரபுகளான நாம பாரசீகத்துக்கு எதிராக போரிட கிளம்புனா அரபுகள் மத்தியில இருக்கிற ஒற்றுமை மேன்மேலும் அதிகரிக்கும். அல்லாஹ் கட்டளையிட்ட ஈயத்தால வார்க்கப்பட்ட சுவர் மாதிரி ஆயிடுவாங்க. அரபுகளுக்கு மத்தியில இருந்த பழங்கால பகைமைகள் நீங்கிடும். இப்படி செய்யறதா இருந்தா இதுதான் சரியான நேரம். உங்களுக்கு என்னுடைய இந்த கடிதம் கிடைத்தால் ஈராக்கை நோக்கி முன்னேறுங்கள். முதல்ல தென்கிழக்கு பகுதியில் இருக்கிற அப்லாங்கிற ஊரில் இருந்து தொடங்குங்க. மக்களோட உள்ளங்களை ஜெயிக்க அவங்களை அல்லாவை நோக்கி அழைப்பி விடுங்க. அவங்க ஏத்துக்கிட்டா பிரச்சனை இல்லை, ஏற்கலைன்னா ஜிஸ்யா வாங்குங்க. இதுக்கு மறுத்தா அவங்களோட போர் புரிங்க. விவசாயிகள் கூட நல்ல முறையில் நடத்துக்குங்க. அவங்கள அவங்க பகுதிகளில் இருந்து விரட்டாதீங்க. அவங்க கிட்ட எதையும் வசூலிக்காதீங்க. உங்க கூட சேர்ந்தே ஆகணும்னு கட்டாயப்படுத்தாதீங்க. உங்க கூட முசன்னா பின் ஹாரிஸையும் சேர சொல்லியிருக்கேன். நீங்க அவர் கூட இருக்கிற வரைக்கும் அவருக்கும் நீங்க தான் தலைமை தாங்கணும். இந்த பகுதிகளை ஜெயிச்சு உங்க வேலை முடிச்சதுக்கு அப்புறம் ஆளுநரா முசன்னா பொறுப்படுத்துக்குவாரு. நான் உங்களுக்காக காக்கா பின் அமரு அல் தமிமையும் அவரோட படையையும் உதவிக்கு அனுப்பியிருக்கேன். அவர் ஒருத்தர் 1000 பேருக்கு சமம். காக்கா இருக்கிற பட தோற்றதா வரலாறே கிடையாது. முஸ்லிம் சகோதரர்களே, பாரசீகம் கூட இது நமக்கு முதல் போருங்கிறத மறந்துடாதீங்க. இதோட விளைவுகள் ரொம்ப பெருசா இருக்கும். நமக்கு முன்னாடியே வந்து நீர்நிலையை அவங்க கைப்பற்றி வச்சிருக்காங்க. அதை நாம கைப்பற்ற போறோம். இந்த நீர்நிலை யாருக்கு கிடைக்கும்னு தெரியுமா? உறுதியா நிக்கிறவங்களுக்கும்
கண்ணியமான உங்களுக்கும் தான். உங்க தளபதிய சவாலுக்கு கூப்பிடுறேன், அவருக்கு தைரியம் இருக்கா? இறை தூதரின் கலீஃபா அபுபக்கர் சித்திக்கு காலித் பின் வலித் எழுதி கொள்வது. இறை வாழ்த்துக்கு பின் அல்லாவை புகழ்ந்தபடி சொல்கிறேன், காதிமாவில் எதிரிகளை நாங்கள் சந்தித்தோம், அல்லாஹ் எங்களுக்கு வெற்றியை கொடுத்தான், எதிரிகள் படையில் அதிகமானவர்களை கொன்று குவித்தோம். பின்வாங்கி ஓடிப்போனவங்களை முஸ்னா பின் ஹாரிசன் அனுப்பி வச்சிருக்கேன். பதிலுக்கு பாரசீக மன்னரும் தன்னுடைய படையினருக்கு உதவியா தன்னோட சிறந்த தளபதி தலைமையில் ஒரு பெரிய படையை அனுப்பி வச்சிருக்காரு. இதை கேள்விப்பட்ட உடனே நான் முசனாவுக்கு உதவி செய்ய அல் மசாருங்கிற ஊருக்கு புறப்பட்டு போயிட்டேன். பாரசீகத்துடைய படைகள் வர்றதுக்கு முன்னாடியே நான் முசனா கூட சேர்ந்துட்டேன். நான் வர்றது பாரசீகத்தோட படைகள் கொஞ்சமும் எதிர்பார்க்கல. அவங்க வர்றதுக்கு முன்னாடியே போய் எங்கள் ஆயுதங்களை நிலைநிறுத்தி வைக்க நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டோம். குறைஞ்ச நேரத்திலேயே அவங்களுடைய தளபதியை நாங்கள் வீழ்த்தி தள்ளிட்டோம். இதனால் அவங்க படையை நிலை குலைஞ்சு போயிடுச்சு.
கொஞ்ச நேரத்திலேயே எங்களை எதிர்கொள்ள முடியாம ஓட்டம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹல்மதார்ல கிடைச்ச வெற்றிக்கு அப்புறம் ஹல்வலாஜாங்கிற பகுதியில வேற ஒரு படையை எதிர்கொள்ள வேண்டியதா போச்சு. அங்கு பர்பின் வாயில் மற்றும் அவர்களுடைய கூட்டணியினர் தயாரா இருந்தாங்க. எங்க படையை விட சிறந்த வீரர்களா தங்களை நினைச்சுக்கிற ஒரு கூட்டம் அவங்க. அவங்களுக்கு தலைமையா பாரசீகத்துறைய ஒரு பெரிய தளபதியான பாஜ்மான் ஜாதாவோ என்றவனை நியமிச்சிருந்தாங்க. நான் என் படைகளை மூணா பிரிச்சு வச்சேன். படையின் ரெண்டு பகுதிகளை அவன் கண்ணுக்கு தெரியாம மறைச்சு வச்சேன். எப்ப போர் தொடங்கினாலும் அப்போ அவங்க திடீர்னு வெளிப்பட்டு ரெண்டு பக்கமும் எதிரிகளை சூழ்ந்துருவாங்க. செயல்பட்டதுக்கு பின்னாடி அல்லாஹ் எங்களுக்கு தன்னுடைய மகத்தான வெற்றியை கொடுத்தான். இது முடிஞ்ச பின்னாடி கொஞ்ச நேரம் கழிச்சு ஹூலைன்ஸுங்கிற பகுதியில் இன்னொரு படையை எதிர்கொள்ள வேண்டியதா போச்சு. அங்க எங்களுக்கு எதிராக இந்த தடவை ரொம்ப பெரிய படையே இருந்தது. இதுக்கு முன்னாடி அவங்க அடைஞ்ச தோல்விக்கு பழி வாங்கறதுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. நானும் என்னுடைய படைகளை கூட்டிக்கிட்டு அவங்க பகுதிக்கு போனப்போ அவங்க மும்பரமா வேற ஏதோ வேலையில ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதனால நான் கொஞ்சமும் தாமதிக்கவே இல்லை. உடனடியா போருக்கான தயாரிப்புகளை செஞ்சேன். முதல்ல நாங்க கூடாரங்களை அமைப்போம், அதுக்கப்புறம் தான் படைகளை அணிவகுத்து நிற்போம் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. ஆனா நாங்க போற துவங்கி அவங்களை சூழ்ந்துட்டோம். அல்லாஹ் இங்கேயும் எங்களுக்கு வெற்றியை கொடுத்தான். தயாராகுங்க, தயாராகுங்க, முஸ்லிம்கள் வராங்க, தயாராகுங்க, முஸ்லிம்கள் வராங்க, தயாராகுங்க. முதல் முறையே எங்களுக்கு கனிமத்தா சில படகுகளும் கிடைச்சது. நாங்க அந்த படகுகளை பொருட்களை சுமந்துக்கிட்டு ஹீராவை நோக்கி போறதுக்காக பயன்படுத்துவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். மதீனா வாசிகளே, உங்களுக்கு வந்த நற்செய்தி இது. அல்லாஹ் நமக்கு பாரசீகத்தை பரிசா கொடுத்திருக்கான். இந்த தோல்வி அவங்களுக்கு கிடைச்ச முதல் அழிவு. அல்லாஹ் மீதி வாக்குறுதியும் நிறைவுப்படுத்துவான். அல்லாஹ்வோட கட்டளைப்படி நம்ம படைகள் மதாயில நுழைஞ்சா மீதியும் கிடைச்சிரும். உங்களோட சிங்கமான காலித் பின் வலீத் அவங்களோட சிங்கத்தை தோக்கடிச்சு ஜெயிச்சிட்டாரு.
எந்த ஒரு பெண்ணுமே காலித போல ஒருவரை பெற்றெடுக்க முடியாது. அல்லாஹு அக்பர். சீக்கிரம் நான் சொன்ன வரிசைப்படி படகுகளில் போறவங்க போய் படகுல ஏறுங்க. மற்றவங்க நதியை ஒட்டி கூடவே கிளம்புங்க. ஹீராவுடைய கோட்டைகள் வர வரைக்கும் நாம நிக்கவே கூடாது. அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த சத்திய வாக்குறுதிகளை முழுமைப்படுத்த புறப்படுங்க. சீக்கிரமே நீங்க கவர்னாக் மற்றும் ஹீராவுடைய மாளிகைகளை பார்க்க போறீங்க. நம்ம ஹீராவை ஜெயிச்சிட்டா ஈராக்கையே ஜெயிச்ச மாதிரி. கடைசியா ஹீரா வந்து சேர்ந்துட்டோம். எங்கள் இறைவா உன் தூதருக்கு நீ கொடுத்த வாக்கு முழுமையாக்கு. வல்லாகி, ஒரு காலத்துல இறை தூதர் இதை பத்தி நற்செய்தி சொல்லிட்டு இருந்ததை நானே கேட்டிருக்கேன். அப்பதான் அல்லாவுடைய இந்த தீனை மக்கள் கிட்ட வெளிப்படுத்தினாரு. காபாவில் சாய்ந்தபடி மக்களை இதற்காக அழைப்பு விடுத்தாரு. சிலர் நம்பினாங்க, சிலர் மறுத்தாங்க, சிலர் கேலி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப எனக்கு தெரியாம இருந்தது அதை செஞ்சு முடிக்கிறதுல முதல் நபரா நான் ஆயிருப்பேன். அல்லாஹ் இந்த பணிக்கு என்னை தேர்வு செஞ்சிட்டான். இறைவா, முன்னால நான் செஞ்ச எல்லாத்தையும் நீ மன்னிச்சிரு. உன் அருளால தான் இதுக்கு நான் தேர்வான. எங்க கிளம்பிட்டீங்க அபுபக்கர்? குளிர் ரொம்ப அதிகமாயிடுச்சு உமர். இதுல கொஞ்சம் கம்பளிகள் இருக்கு, ஏழை விதவைகளுக்கு கொடுக்க போறேன். இந்த நல்ல காரியத்துல நானும் உங்க கூட சேர்ந்துக்கவா? எனக்கும் கொஞ்சம் கூலி கிடைக்கும். தாராளமா. அபுபக்கர் அவர்களே, அல்லாஹ் நமக்கு கொடுக்கிற செல்வங்களை எல்லாம் எடுத்து பொதுமக்கள் மத்தியில பாரபட்சம் இல்லாம சமமா பங்கிட்டு வர்றத நான் பாக்கிறேன். ரெண்டு தடவை ஹிஜ்ரத் செஞ்சவங்களையும், ரெண்டு கிப்லாவை நோக்கி தொழுதவங்களையும், மக்கா வெற்றிக்கு அப்புறம் வந்தவங்களையும் எப்படி சமமா நடத்தலாம்? தியாகத்திலையும் சிறப்புலையும் முந்தினவங்களுக்கு அவங்கள விட முன்னுரிமை கொடுக்கறதான சார். இஸ்லாத்தை முதன் முதலா ஏற்று தியாகம் செஞ்சவங்க அல்லாவுக்காக அதை செஞ்சாங்க. அதுக்கான கூலிய அல்லாஹ் கொடுப்பான். வெறும் பொருளாதாரம் தானே, சமமா கொடுத்தா தப்பு இல்ல. இதுல எதுக்கு முன்னுரிமை? என்னை பொறுத்த வரைக்கும் முந்தியவர்கள் பிந்தியவர்கள்னு வித்தியாசம் பார்க்க மாட்டேன். அடிமைகள், சுதந்திரமானவர்கள், பெண்கள், வேலையாட்கள் எல்லாரும் என் குடிமக்கள் தான். குடிமக்களை கவனிக்க வேண்டியது என் பொறுப்பு. கருவூலத்தை பத்தி அதுக்கு ஒரு கண்காணிப்பாளர் வேண்டாமா? பொருளாதாரத்தை மக்களுக்கும் இராணுவத்துக்கும் உடனுக்குடனே செலவு பண்றதுனால அது தேவையில்லை. அதுல மீதி ஏதாவது இருந்தா தானே அதுக்கு ஒரு கண்காணிப்பாளர் தேவைப்படுவாரு. குளிர்லேருந்து பாதுகாக்க இந்த போர்வைகள் பயன்படும், வச்சுக்கோங்க. இறை தூதரின் கலிஃபாவே, அல்லாஹ் உங்களுக்கு இதுக்கான கூலியை நிச்சயம் தருவான். ஒரு பெரிய விஷயத்துல முடிவு எடுக்கிறதுக்காக உங்ககிட்ட ஆலோசனை பண்ணதா உங்களை கூப்பிட்டு அனுப்புனேன். அல்லாஹ் நமக்கு செஞ்சிருக்கிற அருட்கொடைகளை நாம எண்ணினா எண்ணவே முடியாது. அவன் எங்களுக்கு முதல்ல ஹீராவையும் அப்புறம் ஈராக்கையும் வெற்றி அடைய வச்சான். இப்போ நான் உங்களையும் நம்ம படைகளையும் ரோமர்கள் இருக்கிற சிரியாவை நோக்கி அனுப்பலாம்னு நினைக்கிறேன். இதுக்கு உங்க ஒவ்வொருத்தரோட யோசனையும் எனக்கு ரொம்ப முக்கியம். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. அவன் தான் தான் நாடியவர்களுக்கு தான் நாடியதை கொடுக்கறான். வல்லாகி, எப்பெல்லாம் நான் ஒரு நல்ல காரியம் செய்யணும்னு நினைக்கிறேனோ அப்பெல்லாம் அதை நீங்க தட்டி பறிச்சிருக்கீங்க.
இது அல்லாஹ்வுடைய அருள். அவன் நாடியவர்களுக்கு அவன் வழங்குவான். வல்லாஹி, இந்த விஷயத்த நானே உங்ககிட்ட பேசலான்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். நீங்களா இத சொல்ற வரைக்கும் அல்லாஹ் தான் என்ன தடுத்து வச்சிருந்தான். நீங்க சொல்றதுதான் சரி. ஒவ்வொரு சரியான முடிவும் அல்லாஹ் உங்களை எடுக்க வச்சிடறான். ஈராக்கை விடுதலையாக்குறதுக்கு இருந்த காரணத்தை விட சிரியாவை விடுதலையாக்குறது ரொம்ப முக்கியம். இதுக்கான வழிகாட்டுதல இறை தூதர் முவாத்தா தபூக் போன்ற பகுதிகளுக்கு உசாமாவை அனுப்பினதன் மூலமா நமக்கு காட்டிட்டு போயிட்டாரு. எப்ப இந்த பகுதிகளில் எல்லாம் இஸ்லாமிய ஆட்சி தொடங்கிடுச்சோ அப்போ இருந்து அரபுகள் இஸ்லாத்துல உறுதியா இருக்காங்க. ரோமர்கள் இந்த பகுதி மேல தொடர்ச்சியா தங்களோட அடக்குமுறைகளை செஞ்சுக்கிட்டு வராங்க. அந்த பகுதியில வாழற அரபு முஸ்லீம்களை தொடர்ந்து தாக்குறாங்க. நம்முடைய தூதர்களையும் அழைப்பாளர்களையும் கொண்டுகிட்டே வராங்க. ஆனா இப்ப நாம ஈராக் மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளை ஜெயிச்ச விஷயத்த கேள்விப்பட்டிருப்பாங்க. அவங்க பகுதியையும் ஜெயிச்சுடுவோம்னு கண்டிப்பா அவங்க நம்ம மேல பயத்துல இருப்பாங்க. நாம மட்டும் அவங்களுக்கு எதிரா படைய திரட்டி போரிடாம இருந்தோம்னா அவங்க படைய திரட்டி நமக்கு எதிரா போரிட வாய்ப்பு இருக்கு. நீங்க தயங்காம முன்னேறுங்க இறை தூதரின் கலீஃபாவே. இறை தூதரின் கலீஃபாவே, பனு அஸ்பர்களான ரோமர்கள் ரொம்பவும் வலிமையானவர்கள். அவங்களோட மோதறது சிரமம். நான் என்ன சொல்றேன்னா, யமன்ல இருக்கிற முஸ்லீம்களையும் ரபியா முலர் குளங்களையும் நம்ம கூட சேர்த்துக்கலாம். ரோமர்களை எதிர்க்கிறதுக்கு நீங்களே தலைமை தாங்கினாலும் சரி, இல்லைன்னா வேற ஒருத்தர் தலைமையில் அனுப்பி வச்சாலும் சரி. நீங்க இதை பத்தி என்ன சொல்றீங்க? என்னுடைய கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, மார்க்க சகோதரர்களுக்கு சரியான யோசனை தான் சொல்லுவீங்க. அவங்க மேல இரக்கம் கொண்டவர் நீங்க. உங்க யோசனை முஸ்லீம்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா எந்தவித தயக்கமும் இல்லாம தாராளமா அதை செயல்படுத்துங்க. நாங்க உங்களுக்கு துணை இருக்கோம். உஸ்மான் எதையெல்லாம் சொன்னாரோ அது உண்மைதான். உங்களுக்கு ஒரு கருத்து இருந்தா அதை செயல்படுத்துங்க. நாங்க உங்களோட பேச்சை கேட்டு நடப்போம். கண்டிப்பா உங்களுக்கு எதிராக நடக்க மாட்டோம். என்னோட கருத்தும் உமர் உஸ்மான் சாத் சொன்னதுதான். நீங்க என்ன சொல்றீங்க அபுல் ஹசன்? நீங்க நேர்வழி காட்டப்பட்டிருக்கீங்க. நீங்க நல்ல முடிவு எடுப்பீங்க. நீங்க படைக்கு தலைமை தாங்கினாலும் சரி, இல்ல மத்தவங்க கிட்ட ஒப்படைச்சாலும் சரி, அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். அல்லாஹ்வோட அடிமைகளே, ரோமர்களுக்கு எதிராக சிரியாவை நோக்கி புறப்பட தயாராகுங்க. உங்களுக்காக நான் தளபதிகளையும் அமீரையும் நியமிக்க போறேன். அவங்க உங்களை வழி நடத்துவாங்க. உங்களுக்கு போர்ல உதவி செய்யறதுக்காக யமன் வாசிகளையும் முலர் மற்றும் ரபியா குளங்களை அனுப்பி வைக்கிறேன். உங்கள் இறைவனுக்கு கட்டுப்படுங்க. உங்கள் தலைவர்களுக்கு மாறு செய்யாதீங்க. உங்க எண்ணங்களையும் செயல்களையும் சீராக்குங்க. ஏன்னா அல்லாஹ் தூய்மையா நடக்கிறவங்களுக்கும் நன்மை செய்யறவங்களுக்கும் தான் உதவி செய்வான். முஸ்லிம் சகோதரர்களே, முஸ்லிம் சகோதரர்களே, உங்கள் எதிரிகளான ரோமர்களை எதிர்க்க சிரியாவை நோக்கி புறப்படுங்கள். முஸ்லிம் சகோதரர்களே, இறை தூதரின் கலீஃபா ரோமர்களுக்கு எதிராக போருக்கு உங்களை அழைக்கிறார். உங்கள் இறைவனோட மன்னிப்புக்காகவும் வானம் பூமி பரப்பளவு கொண்ட சொர்க்கத்திற்கும் முந்திக் கொள்ளுங்க. அபுபக்கர் அவர்களே, அபுபக்கர் அவர்களே, மக்களுக்கெல்லாம் நான் அழைப்பு விடுத்துட்டு நானே போருக்கு போகாம இருந்தா எப்படி சரியா இருக்கும்? நான் அவங்களோட போக முடிவு பண்ணிட்டேன். எனக்கு அனுமதி கொடுங்க. அல்லாஹ் அருள் புரிவான். என்னால உங்களை அனுப்ப முடியாது பிலால். அபுபக்கர் அவர்களே, நீங்க என்ன விலைக்கு வாங்கின உரிமையில தடுக்கிறீங்கன்னா நான் அங்க போகாம இருக்கிறேன். இல்ல, அல்லாவுக்காக என்ன விடுதலை செஞ்சதா இருந்தா இந்த போருக்கு என்ன போக விடுங்க. வல்லாகி, அப்படி இல்ல பிலால். நான் உங்களை எவ்வளவு நேசிக்கிறேன்னு உங்களுக்கே தெரியும். இறை தூதரோட இந்த ஊர்ல நீங்க இல்லாம இருக்கிறது எனக்கு ரொம்ப வேதனையை தரும். உங்களோட பாங்கு சத்தத்தை நான் கேட்கலன்னா எனக்கு உங்க ஞாபகம் வரும். உங்களுக்கே தெரியும் அபுபக்கர், இறை தூதரோட மரணத்துக்கு அப்புறம் என்னால பாங்கு சொல்ல முடியல, என் கண்ணீரை அடக்க முடியல. இனிமே நான் பாங்கே சொல்ல மாட்டேன். அப்படியே செய்யுங்க பிலால், அப்படியே செய்யுங்க. உங்க பிரிவை தாங்குற சக்தி அல்லாஹ் எனக்கு தரட்டும். ஆ